சதாசிவ ியமாம் அஸ்மதாச்சாரியம் பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நம்மில் பலருக்கு நீண்ட நாட்களாகவே எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் நடக்காமல் தாமதித்து கொண்டே போகும் பகீரத பிரயத்னம் செய்தாலும் ஓரடி எடுத்து வைத்தாலும் பத்தடி பின்தங்கி கொண்டிருப்போம் இதற்கு காரணம் நம்மை சுற்றி இருக்கும் தோஷ கிரகங்களோ அல்லது கர்மவினை பயனாகவோ இருக்கலாம் இதன் காரணமாகத்தான் நாம் பல்வேறு விருப்பங்களை பல்வேறு வழிகளில் இரவும் பகலுமாக கடினமாக உழைத்தாலும் நம் இலக்கை நாம் அடையாமலேயே போய்க் கொண்டிருப்போம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கப் போகும் ஐந்து தேவதைகளின் மந்திரங்கள் நமது வேத புராணங்களில் நேர்மறை ஆற்றலை ஊக்கப்படுத்துவதற்காக கூறப்பட்டவையாகும் இந்த ஐந்து மந்திரங்களும் மிகவும் ஆற்றல் மிக்க சொற்களின் சங்கமமாக கூறப்படுகிறது இந்த ஐந்து மந்திரங்களையும் தினந்தோறும் பாராயணம் செய்ய செய்ய நமது உடலிலும் நமது வீட்டிலும் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நாம் நீண்ட நாட்களாக அடைய முடியாமல் இருக்கும் அனைத்து விஷயங்களும் நம்மை வந்தடையும் நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் நடக்கும் இந்த ஐந்து மந்திரங்களில் முதல் கணபதி வாழ்க்கையின் அனைத்து தடைகளையும் அகற்ற உதவும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்தது விநாயக பெருமான் சாதனைகள் மற்றும் அறிவொளியின் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் எனவே அவரிடம் அர்ப்பணிப்புடன் பிரார்த்தனை செய்வது உங்கள் அனைத்து விருப்பங்களையும் ஆசைகளையும் அடையவும் நிறைவேற்றவும் உதவுகிறது கணபதி மந்திரத்தை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கலாம் ஓம் கம் கணபதையே சர்வ சித்தி குரு ஸ்வாஹா ஓம் கம் கணபதயே சர்வ காரிய சித்தி குருகுரு குரு சுவாஹா இரண்டாவது மந்திரம் ஆஞ்சநேயரின் மந்திரம் பொதுவாக ஹனுமானின் அனைத்து மந்திரங்களும் வாழ்க்கையின் பல தடைகளை கடக்க ஓதப்படும் இது வாழ்க்கையின் பல சவால்களை எதிர்கொள்ள மனநலம் மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் அடைய உதவுகிறது இந்த மந்திரத்தை ஓதுவது ஹனுமானை மகிழ்விக்க உதவுகிறது இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் வெற்றியை அடைய உதவுகிறது ஓம் ஐம் ஹ்ரீம் கிளேம் தினாம் கம்பி தர்மாத்மா பிரேமாப்தி ராமவல்லப அதைவம் மாருதே வீரமேம் பஷ்ட தேஹி சத்வரம் கிளீம் ஹ்ரீம் ஐம் ஓம் மூன்றாவது மந்திரம் மகாலட்சுமியின் மந்திரமாகும் மகாலட்சுமியின் மந்திரங்களில் இந்த மந்திரம் லக்ஷ்மி தேவியின் மிகவும் நன்மை பயக்கும் மந்திரங்களில் ஒன்றாகும் இது உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற உதவுகிறது இது ஐஸ்வர்யங்கள் கொடுப்பது மட்டுமல்லாமல் செழிப்பு நல்ல ஆரோக்கியம் நல்ல துணை நண்பர்கள் அனைத்து வகையான தவறான புரிதல்களை நீக்கி ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவுகிறது லக்ஷ்மி தேவியின் சிலை அல்லது புகைப்படத்தை சிவப்பு துணியில் உங்கள் முன் வைத்து முழு பக்தியுடன் அர்ப்பணிப்புடன் இந்த மந்திரத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் இந்த மகாலட்சுமியின் மந்திரம் மிகவும் எளிமையான ஒருவரி மந்திரம்தான் ஓம் ீம் மகாலியை நமஹ ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமஹ நான்காவது மந்திரம் விஷ்ணு பகவானின் மந்திரம் விஷ்ணு மற்றும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் உங்கள் அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க சிறந்த நேரம் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்த சமயத்தில் சொல்வது சிறந்தது இந்த மந்திரம் துவாதசாட்சரி மந்திரம் என சொல்லப்படுகிறது துவாதச என்றால் சம்ஸ்கிருதத்தில் பன்னிரண்டு இந்த மந்திரத்தில் பன்னிரண்டு எழுத்துக்கள் விஷ்ணு பகவானின் அனைத்து சக்திகளையும் அடக்கியிருப்பதால் இதை துவாதசாட்சரி மந்திரம் என்று சொல்கிறோம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஐந்தாவது மந்திரம் துர்காதேவியின் மந்திரம் துர்காதேவியை வழிபடுவதால் பாதுகாப்பு வலிமை செழிப்பு வளர்ச்சி தாய்மை போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் துர்காதேவியை வழிபடுவதால் வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொள்ளும் சக்தி நமக்கு கிடைக்கும் இது நேர்மறையான சூழலை உருவாக்குவதோடு ஒரு தனிநபர் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற கடினமாக உழைக்க உதவுகிறது அதிகபட்ச பலன்களை பெற இந்த மந்திரம் முழு அர்ப்பணிப்புடனும் பக்தியுடனும் சொல்ல வேண்டும் எளிமையான ஒருவரி மந்திரம்தான் ஓம் ஸ்ரீ துர்காயை நமஹ ஓம் ஸ்ரீ துர்காயை நம இந்த ஐந்து சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் தினந்தோறும் முடிந்தவரை அதிக எண்ணிக்கையில் சொல்லிக்கொண்டே வாருங்கள் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்துக்கொண்டிருக்கும் கனவுகளும் விஷயங்களும் உங்கள் கண்முன்னேயே நிறைவேறுவதை நீங்கள் பார்க்கலாம் மிகுந்த பயனுள்ள இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து மகாபிரியவாளின் அனைத்து கிருபாகட்டாட்சங்களையும் பெறுவீர்களாக நாளை மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி